ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஸ்டிச் மார்க். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச் மார்க் இருக்கும், ஜென்ஸ்க்கு ஈவன் இன் ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கும். ஃபீமேலுக்கு எதுக்கு வரும்னா மெயினாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரும். இது எதனால் வருதுன்னா, ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்ல வந்து டேமேஜ் என்ற லேயரில் வந்து இது வந்து ரெஸ்பான்சிபிள். எதுக்குன்னா ஸ்டிச்சிங் ப்ளஸ் டைட்னிங் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஓவரால் சடன் வெயிட் கெயின் ஆனால் இது என்ன ஆகும்னா இதோட ஸ்டிச்சபிள் வந்து போயிடும், ப்ளஸ் டைட்னஸ் வந்து போயிடும். ஸோ அங்கே வந்து டியர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இதுதான் ஸ்டிச் மார்க்கா மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. இது வந்து டிபெண்டிங் அப் அந்த ஸ்கின் கலர் வந்து இது வந்து கலரும் வேறு மாதிரி இருக்கும். சில இப்போ இது வந்து சரௌண்டட் பை பிளட் விசல் ஆனால் இது வந்து ரெட் கலராக ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து சிம்பிள், இது வந்து நார்மல். நிறைய பேர் வந்து இது வந்து ஓ இது வந்து சம்திங் ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து ப்ராப்ளமெல்லாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக நார்மல். இதுக்கு வந்து க்ரீம் வாங்கி சொல்லி லோஷன் எல்லாம் இருக்கும், பட் அது வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து வேஸ்ட்டு. ஸோ சேவ் யுவர் மணி, அவ்வளோதான் சொல்லுவேன். பட் இது வந்து நார்மல், யாரும் ஒரி ஆக வேணாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு காஸ்மெட்டிக்கலாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம். தட்ஸ் இட் கைஸ்.